தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியிலிருந்து கப்பிக்குளம் கிராமத்திற்கு அரசு பஸ் புறப்பட்டது. பஸ்ஸின் மேற்கூரையில் சின்ன சின்ன ஓட்டைகள் இருந்ததால் மழைநீர் பஸ்ஸுக்குள் கொட்டியது. இதனால் பஸ் முழுவதும் சேரும் சகதியுமாக மாறியது. பயணிகள் குடையுடன் பயணிக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டனர். டிரைவர் மீது மழைநீர் கொட்டியதால் ஒரு கையில் குடையை பிடித்தவாறு பஸ்ஸை ஓட்டியுள்ளார். மழைக்காலம் தொடங்கியுள்ள நிலையில் சேதமடைந்த பஸ்களை பழுது பார்க்காமல் வழித்தடங்களில் விட்டது ஏன் என பயணிகள் கேள்வி விடுகின்றனர். இதுபோன்ற விஷயங்களில் இனியாவது போக்குவரத்துக் கழக அதிகாரிகள் கவனம் செலுத்த வேண்டும் எனவும் வலியுறுத்தினர்.